டக்குன்னு கோபப்பட்டாங்கன்னா ஒன்று அவங்க வேதனையை குறைக்கிற மாதிரி நீங்கள் பேசலாம், இல்லை அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணலாம், இல்லை அவங்க கோபப்பட்டு வார்த்தைகள் பேசினாலும் அதற்கு மறு உத்தரவு வரலாமல் ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ண வேணலாம். சொன்னதுக்கெல்லாம் எதிர்பேச்சு பேசாமல் மனசுக்குள்ளே கத்த நான் அவங்களை ஆசிரியிக்கிறேன், என்ன பிரச்சனை தெரில, என்ன காயம் தெரில, நீ அந்த காயத்தை ஆற்றுங்க, நான் சந்தோஷமாக இருக்கேன், அதுபோல் அவங்களும் அந்த சந்தோஷமாக இருக்கட்டும், நான் உங்களுடைய பிரச்சனத்திலே பேரின்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன், அதை அவர்களும் அனுபவிக்கட்டும் என்று நீங்கள் அவர்கள் மீது நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற பிரச்சனத்தை கட்டவிழ்கலாம். கத்தர் அப்படியான தன்னுடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே எழுப்பி கொண்டிருக்கிறார். இந்த நாள் புதிய நாள், உங்கள் வாழ்வு புதிதாகும் நேரம் இது. சங்கீதத்திலே ஒரு அற்புதமான வசனம் வெளியாக வருகிறது, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு. சங்கீதம் 16:11. அவருடைய சமூகத்தில், அப்பாவுடைய சமூகத்தில், கிறிஸ்துவுடைய சமூகத்தில், பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு. அவர் உங்களது தந்தையாக இருக்கிறார். அவரோடு நீங்கள் ஒரு உறவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய சமூகத்திலே நீங்கள் தங்கியிருக்கும் பொழுது பரிபூரண ஆனந்தத்தை நீங்கள் அடைகிறீர்கள். குறைவல்ல, நிறைவல்ல, பூரணமல்ல, பரிபூரணம், பரிபூரண ஆனந்தம். வாழ்க்கையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு சிலர் இருப்பாங்க பாருங்கள், நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, டக்குன்னு கோவப்படுறாங்க, டக்குன்னு பிளாக் பண்ணிடுவாங்க, டக்குன்னு பேசுகிறத கட் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் அதுக்கப்புறம் நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம், நான் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன், நான் என்ன தப்பாக பண்ணேன், இல்லை நீ அப்படி சொன்னேன், நான் அப்படி சொன்னேன், இப்படி சண்டையாக போயிட்டுருவோம். நம்ம கூட பிறந்தவங்களாக இருப்பாங்க, கசின்ஸாக இருப்பாங்க, உறவு முறையாக இருப்பாங்க, சாதாரணமாக பேசிகிட்டு இருப்போம், திட்டின்னு கோவப்படுறாங்க. அதை சமாளித்து பேசுனா நீ அப்படி சொன்ன இப்படி சொன்ன பஞ்சாயத்தாகி அப்புறம் நார்மலாக போயிட்டா திருப்பியும் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை நிமித்தமாக திரும்ப சண்டையாகும். அப்போ குறிப்பிட்ட நபரோடு உங்களுக்கு திரும்ப திரும்ப அவங்கள் நிமித்தமாக அவங்க உங்கள்கிட்ட சண்டை போட்டாங்கன்னா, நீங்கள் நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்க, அவங்க உங்கள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா ஒரு விஷயத்தை அடிப்படையில் புரிந்து கொள்ளணும், அவங்களுடைய உள்ளம் காயத்தால் நிறைந்திருக்கிறது, அவர்களுடைய உள்ளம் வேதனையாலே நிறைந்திருக்கிறது. எனக்கு ஒரு அற்புதமான ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஸ் இருந்தாங்க பாருங்கள், பேசும்போது டக்குன்னு சண்டையாயிரும், ஆகா மாட்டிக்கிட்டோமே, ஏன் இப்படி சண்டை நடக்குது அப்படின்ட்டு, ஏன் இப்படி திட்டுறாங்கன்ட்டு அமைதியாயிருவேன். திரும்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி கால் பண்ணால் சாதாரணமாக பேசிட்டு போ, ஒன்றும் நடக்காத மாதிரி திருப்பி சண்டையாயிரும். அப்போ இந்த மாதிரி சொந்தக்காரங்களை வந்து நம்ம எப்படி கட் பண்ண முடியும்? இப்போ திருப்பி திருப்பி நடக்கும் பொழுது நமக்கு கத்திர சொன்னார், நீ இப்படி அதுக்கெல்லாம் ஆரோக்கி பண்ணாத, அந்த சண்டையை பார்த்து அவங்க சைடு தப்பு, உன் சைடு நியாயம், இதெல்லாம் நீ பேசிக்கொண்டு இருக்காதே, என்ன நீ பேசின, அவங்க என்ன பேசின, அப்படி கிடையாது. அவங்க திரும்ப திரும்ப சண்டை போட்டு திருப்பி திருப்பி கோவப்பட்டால் அவர்களது உள்ளம் காயப்பட்டு இருக்கிறது, அவர்கள் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே வாழ்க்கையிலே போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உள்ளத்திலே ஒரு புயல் அடைத்து கொண்டிருக்கிறது. அவங்க நீ பேசும்போது நீ கேட்கிறது மாத்திரமல்ல, நீ அவர்களுக்காக ஜெபம் பண்ணு, அவருடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம் உண்டு. அப்போ அவங்க பேசும் பொழுது நீ திரும்ப இங்கிருந்து நீ டங்ஸில் பேசு, ஃபோனை மியூட் பண்ணிட்டோ, இல்லை வாயிலிருந்து சத்தம் வராமல் கேட்டுக்கொண்டே பேசிக்கொண்டிரு என்று சொன்னார். அப்போ அவருடைய சமூகம்தான் அந்த ஆனந்தத்தை கொடுக்கும், அவருடைய சமூகம்தான் அந்த இருதயத்தின் காயங்களை ஆட்டுகிறதாக இருக்கும். இப்போ நமக்கு தேவையில்லாத உறவுகள், சம்பந்தம் இல்லாதவங்கன்னா கட் பண்ணிட்டு போயிடலாம், ஆனால் நெருங்கிய உறவுகளாக இருக்கும் பொழுது நாம் திருப்பி திருப்பி டிஸ்கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போ நமக்கு சம்பந்தம் இல்லாமல் நாம் சாதாரணமாக பேசினாலும் அவர்கள் திரும்ப திரும்ப நம்மளை கட் பண்ணி கொண்டிருந்தார்கள், திரும்ப திரும்ப அவங்க சைடு கோவப்படுறாங்க, அவங்க நம்மளை பிளாக் பண்ணி கொண்டே இருந்தார்கள் என்றால் அவர்கள் மிகுந்த வேதனையில் இருக்கிறார்கள். இப்போ ரொம்ப வேதனையில் ஒருத்தர் இருக்கிறவங்க திடீர்னு ஒரு சத்தம் கேட்டிங்கன்னா இரிட்டேட் ஆயிடுவாங்க, டக்குன்னு என்ன சவுண்டு. ரொம்ப வேதனையில் இருக்கும் பொழுது சின்ன விஷயமும் பயங்கரமாக பெருசாக தெரியும், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்போ நீங்களே ஒரு நாள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்கன்னு வைங்களேன், நார்மலாக இருக்கிறது வேற, பாட்டு பாடி ஜாலியாக இருக்கிறோம் அதெல்லாம் வேற, கத்தருடைய ஆலயத்தில் அப்படியே எட்டாவது வானத்தில் இருக்கும் அதெல்லாம் வேற, பட் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை, எல்லா பக்கம் வாழ்க்கை அவங்களை நெருங்கி கொண்டிருக்குது, பொருளாதார அழுத்தம், உடல் சரியில்லை, பல தேவைகள், பல குழப்பங்கள் மத்தியில் நீங்கள் போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் பீக்கில் இருக்கும் பொழுது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், செல்ஃபோன் சார்ஜை போடுறதா இருக்கலாம், அந்த ப்ளக்கு சரியாக போகாது, அவ்வளோ கோவம் வந்துடும் பாருங்கள், அதை போட்டு உடைக்கிற அளவுக்கு கோவம் வந்துடும். லைட்டரை நீங்கள் ஆன் பண்ணுறதா இருக்கலாம், கேஸ் ஸ்டவ்வை, அது ஆன் ஆகாது, அவ்வளோ கோவம் வரும் உங்களுக்கு. ஆமாம், ஆன் ஆகலை, திருப்பி பண்ணிக்கலாம், சார்ஜ் ஆக போடலை, சரி திருப்பி எடுத்து போடலாம், இது ஒரு நார்மலான விஷயம், இது உங்களுக்கு தெரியும், நீங்கள் செய்திருப்பீர்கள், ஆனால் அன்று இதுவரை இல்லாத ஒரு அழுத்தத்தின் மத்தியிலே சென்று கொண்டிருப்பதனால அது அவ்வளோ ஒரு கோபத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. அதுபோல தான் சிலருடைய வாழ்க்கையிலே மிகுந்த வேதனை நிமித்தமாக அவர்கள் போகிறதுனால
நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சாதாரண வார்த்தையில் கூட அவங்களுக்கு என்னவா தெரியும், பயங்கர தப்பாக தெரியும். அப்போ அந்த மாதிரி உறவுகள் உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் ரெண்டு வாய்ப்பு உங்களுக்கு, ஒன்று அவங்கள விட்டு ஒதுங்கிடலாம், இந்த மாதிரி ஆட்களோட வேணாம் எனக்கு அப்படின்னு போயிடலாம். இல்லை நான் விட முடியாது, அவர் தான் என் பொண்டாட்டி பதர், அதுதான் என் புருஷன், அதுதான் என் மாமியார் அப்படின்னா என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஒரு வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டும், தப்பு என் மேலே தான், சாரி. ஐயோ என்ன பெதர், தப்பு அவங்க மேலே பெதர், நான் நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன், அவங்க தான் அப்நார்மல். கரெக்டு, கத்தர் மேலே தப்பே இல்லையே, அப்புறம் இதுக்கு அவர் சிலையில் தூங்கினார். கிறிஸ்து மேலே தப்பே இல்லையே, அவர் இதுக்கு சிலையில் தூங்கினார். என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, கரெக்டு, அவங்க தான் சண்டை போட்டாங்க, கரெக்டு, ஆனால் தப்பே செய்யாமல் அவர் இதுக்கு சிலையில் தூங்கினார். அந்த கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ வேதனையின் மத்தியில் இருக்கும் பொழுது அவர்களை நாம் மன்னிக்க வேண்டியிருக்கு, திரும்ப திரும்ப மன்னிக்க வேண்டியிருக்கிறது. அப்படியாக தான் நாம் ஒரு உறவை கட்டி எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. இந்த உறவு நம்மளோட நீடித்திருக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு பண்ணிவிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப நாம் மன்னிக்க வேண்டியிருக்கிறது. சரி தப்பு யார் பக்கம் என்றல்ல, அவங்க சரியா நம்ம தப்பானதுன்னு இல்லை. ஒருவேளை நாம் எப்பொழுதுமே சரியாக இருந்து நமது பார்வைக்கு அவர்கள் எப்பொழுதுமே தப்பாக இருந்தாலும் நாம் திரும்ப திரும்ப மன்னிக்கும் பொழுது அந்த மன்னிப்பு ஒரு ஜீவனை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அப்போ ஒருத்தருடைய திரும்ப திரும்ப ஒரு சண்டை நிமித்தமாக திரும்ப திரும்ப ஒருத்தர் சண்டை போடும் பொழுது, திரும்ப திரும்ப சாதாரணமாக டக்குன்னு கோவப்படும் பொழுது அவர்கள் வேதனையிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டு அதற்கு நாம் ஜீவிக்க வேண்டும். அந்த காயங்களை ஆற்றுமாறு ஒரு சாந்தமான உத்தரவை நாம் அருள வேண்டுமே ஒழிய அவர்கள் என்ன கோவப்படுறாங்களோ அதுக்கு திருப்பி கேட்டுட்டு ஏன் சரி நியாயம் ஓ சரி நியாயம்னு பஞ்சாயத்தை பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் என்னால் முடியாது பிரதர், அது இப்படி அவங்க தான் தப்பு, நான் நார்மலாக தானே பேசிகிட்டு இருந்தேன், நான் பேசுகிறதுல ஒரு தப்பு இல்லையா, ஆமாம் உங்கள் மேலே ஒரு தப்பு இல்லை, ஆனால் அவங்க வேதனை மத்தியிலே போய் கொண்டிருக்கிறார்களே. அவர்களுக்கு நீங்கள் சொன்ன சின்ன வார்த்தைகள் கூட மிகப்பெரிய மனக்காயத்தை ஏற்படுத்திவிடும். காயப்பட்டவர்கள் எப்பொழுதுமே காயப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். நீங்கள் காயத்தை சுகமாக்கியவர்கள், அவருடைய சமூகத்தின் ஆனந்தத்தினாலே உங்களுடைய துக்கத்தை தொலைத்தவர்கள், அவருடைய சமூகத்திலே பரிபூர்ணம் ஆனந்தம் இருக்கிறது, அந்த சமூகத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மிக முக்கியமானதாக கொண்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் அவர்கள் கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் ஏன் அவருடைய பிரசன்னத்தை அவர்கள் மீது வெளிப்படுத்தக்கூடாது, நீங்கள் ஏன் தீமையை நன்மையினாலே மேற்கொள்ளக்கூடாது. ரொம்ப கஷ்டம் பிரதர், கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் நாம் வளர வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். ஒரு குழந்தையை போல பால் உண்கிறாரா இல்லை, ஒரு நல்ல பிரியாணிலாம் சாப்பிடணும்னு கத்தர் நினைக்கிறாரு. அப்போ இனி அந்த மாதிரி உங்களுக்கு நண்பர்கள் டக்குன்னு கோபப்பட்டாங்கன்னா ஒன்று அவங்க வேதனையை குறைக்கிற மாதிரி நீங்கள் பேசலாம், இல்லை அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணலாம், இல்லை அவங்க கோபப்பட்டு வார்த்தைகள் பேசினாலும் அதற்கு மறு உத்தரவு அறலாமல் ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ண வேணலாம். சொன்னதுக்கெல்லாம் எதிர்பேச்சு பேசாமல் மனசுக்குள்ளே கத்தா என்னை அவங்களை ஆசீர்வதிக்கிறேன், என்ன பிரச்சனைன்னு தெரில, என்ன காயம் தெரில, நீ அந்த காயத்தை ஆட்டிருக்க, நான் சந்தோஷமாக இருக்கேன், அதுபோல் அவங்களும் அந்த சந்தோஷமாக இருக்கட்டும். நான் உங்களுடைய பிரசன்னத்திலே பேரின்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன், அதை அவர்களும் அனுபவிக்கட்டும் என்று நீங்கள் அவர்கள் மீது நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற பிரசன்னத்தை கட்டவிழ்கலாம். கத்தர் அப்படியான தன்னுடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே எழுப்பி கொண்டிருக்கிறார். கத்தர் இந்த நாட்களிலே அவருடைய சமூகத்தில் பிரசன்னத்தை ஆனந்தத்தை உங்களை அனுபவிப்பது மட்டுமல்லாமல் அந்த ஆனந்தத்தை பிறர் மீது கட்டவிழ்க்க விரும்புகிறார். இந்த மெட்டல் டிடெக்டர் பாருங்கள், அப்படியே இந்த மெட்டலை கொண்டு போனால் பி 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 பிப்னு சவுண்டு கேட்டுரும். பாம் டிடெக்டர் என்ன பண்ணும், பாம் இருக்கிற இடத்துல டிக் டிக்னு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி சிலர்கிட்ட பேசும்பொழுது சில வார்த்தைகளை கேட்டு டக்குன்னு கோவப்படுவாங்க. அதுதான் நமக்கு என்னது, அவங்க கோபக்காரங்கன்னு சொல்கிற தீர்ப்பு எழுதுகிற ஒரு இடம் இல்லை, அதுதான் அவங்களுக்கு நம்மளுடைய ஊழியம் தேவை என்பதை நமக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது. அது ஒரு ஆங்கர் டிடெக்டர் டைம் இல்லை, அதுதான் ஒரு கிருபை வெளிப்படுகிற டைமாக இருக்குது. கர்த்தருடைய பிரசன்னத்தை அவள் மீது கட்டவிழ்ப்பதை குறிப்பிடுகிற தருணமாக இருக்கிறது இந்த நாள். புதிய நாள், உங்கள் வாழ்வு புதிதாகி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய மனம் புதிதாகி கொண்டிருக்கிறது. அவருடைய சமூகத்தில் பேரின்பம் 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 இருக்கிறது, மிகுந்த சந்தோஷம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. அதை நாம் நம்மை சந்திக்கிற அனைவர் மீதும் கட்டவிழ்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து சிலுவையிலே அதை தான் சொன்னார், அப்பா இவங்க செய்கிறது என்னதுன்னு அறியாமல் இருக்கிறாங்க, இவர்களை மன்னியும் என்று சொன்னார். கத்திருந்த நாளிலே அவருடைய சமூகத்தின் பேரின்பத்தை அளவில்லாமல் உங்களை அனுபவிக்க அழைக்கிறார். அதை மற்றவர்களுக்கும் வாரி வழங்க அழைக்கிறார். தீமையை நன்மையினால் வெல்லும்படி நீங்கள் கிறிஸ்துவிலே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
நீங்கள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். நீங்கள் காயப்படுத்துகிறவர்களை திரும்ப காயப்படுத்துகிறவர்களாய் இல்லாமல் உங்களை காயப்படுத்துகிறவர்களை காயத்தை ஆற்றுகிறவர்களாக இருக்கிறீர்கள். அவர் மனதளவிலே உடலளவிலே கிறிஸ்து முழுமையாய் காயப்படுத்தப்பட்டிருந்தோம். அவர் வாழ்நாளில் ஒருவரை கூட திரும்ப காயப்படுத்தவில்லை. அந்த வெட்டின காதை கூட ஒட்டி சென்றார். நாம் கிறிஸ்துவை உடையவர்கள், நாம் கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்கள். காட் பிளஸ் யூ. இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன். நியூமேன் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இதை மற்றவனுக்கும் ஷேர் பண்ணுங்க. அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சகலமும் புதிதாகவும் உங்கள் மூலமாக